சுபத்துவ புணர்வு தோஷம், அது சுபத்துவ புணர்வு தோஷம் நல்ல பிரண்டா, அதாவது சனியை சுபத்துவப்படுத்துவார். இந்த சுபத்துவ புணர்வு தோஷம் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு மிக நல்ல நிலைமை தான். இப்போ வந்து சுபத்துவ புணர்வு தோஷம் இந்தாங்க. இது சுபத்துவ புணர்வு தோஷம் எந்த லக்னமாக கூட இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்ட சங்கர் சந்திரன் பூரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையில சனி தனக்கு பிடித்த வீட்டில் இருக்கும் பொழுது, புணர்வுனாலே சந்திரன் சனி சேர்றது தான், இதை கொண்டு இங்க குருவோட சேர்த்துட்டா அந்த புணர்வு தோஷம் இல்லைன்னு ஆயிடும். அதுக்காக தான் குருவத்துக்கு இங்க போட்டிருக்கேன், புரியுதுங்களா? இப்ப இங்க போடும்போது அல்லது நீச்சமா கூட போட்டுக்கலாம், அஞ்சாம் பார்வையா கூட போட்டுக்கலாம், அல்லது ஒன்பதாம் பார்வையா கூட போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து சுபத்துவ புணர்வு தோஷம். சந்திரன் சனி இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். சந்திரன் இந்த இந்த அமைப்பு போட்டாலே பௌர்ணமிக்கு பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். சூரியனை இங்க போட்டிருக்கிறேன், சூரியனை இங்க போட்ட போது இது வந்து சுபத்துவம். பௌர்ணமிக்கு பக்கத்தில் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார். சனியும் அங்கே இதோட இருக்கிறார், அதாவது நட்பு வீட்டில், சுக்கரன் அவருக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கிறார். இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது லக்னத்தை பொறுத்து சந்திரன் யார், லக்னம் மிக மிக முக்கியம். சந்திரன் சுபராக இருந்தால் சந்திரனும் நல்ல பலனை தருவார், சனி சுபராக இருந்தால் சனியும் நல்ல பலன்களை தருவார். தசையில மட்டும்தான், இதுதான் சுபத்துவ புணர்வு தோஷம். சுபத்துவ புணர்வு தோஷம் அந்த ஆதிபத்தியங்களுக்கு ஏற்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதிபத்தியங்கள் என்ன, இது எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சுதான் நீங்க வந்து ஆதிபத்திய ரீதியில்தான் அதாவது மற்ற நூல்கள் புரியாதவர்கள் எதையோ ஒண்ணு சொன்னா போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த கணக்கை வச்சே நான் ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் நடத்துவேன். இந்த புணர்வு தோஷம்னு எடுத்துட்டீங்க, சுபத்துவ புணர்வு தோஷம்னு எடுத்துட்டீங்க, இந்த ஒரு அமைப்பை வச்சு ஒரு நாள் முழுக்க நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, இதே வந்து மீன லக்னம். இப்ப மீன லக்னமாக வந்துருச்சு. இப்ப இந்த புணர்வு தோஷம் என்ன செய்யும், பதினொன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ஐந்தாம் அதிபதி அங்கே உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதி லக்னத்தையும் பார்க்கிறார், சந்திரனையும் சனியும் பார்க்கிறார். இந்த புணர்வு தோஷத்துல சந்திர தசை வருதா வரலையா, ரோகிணி நட்சத்திரமா தான், ரோகிணி நட்சத்திரமா இருந்தா சந்திர தசை வராது, சின்ன வயசுலயே முடிஞ்சிடும். ஆனால் சனி தசை வரும், இந்த சனி தசை இந்த நபருக்கு யோகத்தை செய்யும், அதுதான் புணர்வு தோஷ பலன். சந்திர தசை வராது. பதினொன்றாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும், பதினொன்றாம் இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஆதி பாவத் பாவகத்திலையும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு கேந்திரத்திலும் பதினொன்றாம் இடத்திற்கு திரிகோணத்திலும் அந்த சனி இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிற இந்த சனி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால், கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தா நற்பலன் ஆறாம் அதிபதி இல்லையா, நீச்சமாக வேற இருக்கிறார். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த புணர்வு தோஷம் குறைவான பலன்களையும், ரோகிணி நட்சத்திரத்திலேயோ மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயோ இருந்தா இந்த சனி தசை இந்த ஜாதகருக்கு மிக நல்ல பலன்களை செய்யும். இதுதான் சுபத்துவ சுபரான புணர்வு தோஷம். இந்த இடத்துல புணர்வு தோஷமே கிடையாது, இது சனி சந்திர சேர்க்கை நல்லதா மாறிடும். அதே நேரத்துல கும்ப லக்னம் அராமதிபதி உச்சம், அராமதிபதி உச்சமாகி சனி இந்த அமைப்புல வந்துட்டாரு. அராமதிபதி உச்சம் நல்ல வேலையாக அராமதிபதியோட தசை வராது. இங்கே சனி தசை வரும்போது அராமதிபதியோடு சேர்ந்த ஆறாம் இடம்னு வந்தாலே கிரிமினல்னு வந்துடணும், அராமதிபதின்னு வந்தாலும் நெகட்டிவ். ஆனால் இந்த இந்த இடத்துல சனி தசை வரும்போது லக்னாதிபதியின் தசையாக வரும். லக்னாதிபதி ஆறாம் அதிபதி அங்கே உச்சமாக இருக்கிறார். அந்த இடத்துல என்னுடைய அந்த நான் சொல்ற அந்த விதி ஞாபகம் வந்துடணும். லக்னாதிபதியை விட ஆறு எட்டுக்குடையவர்கள் எந்த நேரத்திலையும் வலுக்க கூடாது. சரி, இங்கே வலுத்துட்டார். ஆயினும் அந்த வலுவை சுபத்துவமாக்குவதற்காக குருவின் பார்வை இருக்கிறது. இந்த குரு எட்டில் எட்டில் அமர்ந்து சந்திரனையும் சனியையும் பார்க்கிறார். அப்ப அந்த சனி தசை ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தா கடன்களை தரும், சுப கடன்களை தரும். ஜாதகர் கடனால் அவஸ்தைப்பட்டாலும் அந்த கடனால் தொந்தரவுகளை அனுபவிக்க மாட்டாரு, அவரால் கட்டுப்படுத்த முடியும். குருவின் பார்வை இருக்கிறதுனால கடனை அடைக்க முடியும், கடனால இருப்பாரு. கடன் நோய் எதிரி அமைப்புகள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருந்தா வேற மாதிரி இருக்கும், கிருத்திக நட்சத்திரத்துல இருந்தா ஏழாம் அதிபதி ஏழாம் பாவத்துடைய இது நடக்கும். இப்படித்தான் நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கணும். இப்ப இது ரெண்டு பக்கத்துல பக்கத்துல சொல்லிட்டேன், சிம்ம லக்னம்னு வச்சுக்கோமா, இல்ல கடக லக்னம், சந்திரனே லக்னாதிபதி, சந்திரன் சனி சேர்க்க, இங்க இந்த குரு பார்வை மட்டும் இல்லைன்னா இது வேஸ்ட், புணர்வு தோஷமே சுத்தமா இல்ல. ஜாதகர் வந்து உச்ச சந்திரனாக இருந்தாலும் சனி எங்கே அட்டமாதிபதியாகி சேர்ந்ததால் கெட்டு போனார். இங்கே சுபத்துவமா இருக்கிறதுனால கடக லக்னம், இங்கேயும் என்ன சனி தசை தான் வரும். அட்டமாதிபதி தசையின் வரும்போது அந்த அட்டமாதிபதி தசை எட்டாம் இடத்தில் நல்ல வரங்களை கொடுக்கும், பங்கு சந்தையில லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கும். ஏன்னா இங்க சூரியன் கீழே தனாதிபதி நீச்சம்னு கொண்டு வந்திருக்கிறேன். ஆக ஒவ்வொரு ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் லக்னத்திற்கு ஏற்றாறு போலதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, பொதுவாக இந்த இடத்துல இருந்தா, பொதுவாக அந்த புணர்வு தோஷம் இருந்தா அப்படின்றத நீங்க கண்டிப்பாக
புரிஞ்சிக்கவே விடக்கூடாது. சரியா, பால அவஸ்தை மற்றும் மிருத்யு அவஸ்தை பற்றி கூறவும், குறிப்பாக ராகு பால அவஸ்தையில் இருக்கும்போது. அவஸ்தையை பற்றி இப்போ தானே ஒரு வீடியோ போட்டோம், எதுக்கு நீங்க திருப்பி திருப்பி யாருமே வீடியோ பார்க்கறதே இல்லையா? இப்போ கூட தானே மிருத்யு அவஸ்தையில ஆண்ராசி பெண்ராசி விளக்கங்களை கூட யாருமே சொல்லாத சில விளக்கங்கள்லாம் சொன்னேம்மா. ஆண்ராசிக்கு இப்படிப்பட்ட ஐந்து ஆறு அவஸ்தைனா என்னம்மா? சமஸ்கிருதமே வேண்டாம், இதாவே சொல்லிடுறேன். குழந்தை, சிறுவன், வாலிபன், நடுத்தர வயதினன், கிழவன், சாக போறவன், வயசானவன், சாக போறவன். ஆறு ஆறு டிகிரியா இந்த சமஸ்கிருதம் நம்மளை மிரட்டும். பாலாவஸ்தை மிருத்ர அவஸ்தை இப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம். ராசிகளை ஐந்து ஐந்து டிகிரிகளாக பிரித்து, ராசியின் முதலில் இருக்கின்ற ஐந்து டிகிரியில் இருக்கிற கிரகமும், ராசியின் பின்னால் இருக்கின்ற ஐந்து டிகிரியில் இருக்கிற கிரகமும் பலனை தராது அப்படின்னு ஒரு கணக்கு உண்மைதான். அப்போதுதான் ஒரு டிகிரியில போய் உட்கார்ந்துருக்கிற கிரகம் செட்டில் ஆகுறதுக்குள்ள, நம்மளே ஒரு வீடை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம், நம்ம ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம், மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு போறோம். வீட்டுக்கு போன உடனே மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு மணி நேரத்துல வீட்டை அடிச்சு வீட்டுல ஃபிக்ஸ் ஆகிட மாட்டோம், செட் ஆகிட மாட்டோம். ஒரு வீட்டுல இந்த மூட்டையை அங்கே பிரிச்சிருப்போம். முதல்ல போனோன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டவ், பால், காப்பி, டீ சமைக்கிறதுக்கு கிச்சனை வந்து டக்கு டக்குன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்டவ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, ஃபேனு கீழே ஏன்னா பெட்டு கிட்ட போடுறதுக்கு, குழந்தைங்க படுக்கிறதுக்கு, அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்கு ரெடி ஆகும். அந்த ஸ்டவ்வையும் சமையலறையும் பெட்ரூமையோ ஹாலையோ ரெடி பண்ணுவோம், அவ்வளவுதானே தவிர மற்றது எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து வச்சிட மாட்டோம். அதே போல கிரகம் ஒரு ஒரு இதுல உள்ள நுழையிறதுனா இருந்தாலும், ஒரு ஒரு கிரகத்தை ஒரு இதை விட்டு வெளியே போறதா இருந்தாலும், அந்த பால மிருத்திய அவஸ்தையில இருக்குன்னு அர்த்தம். பாலம்னா குழந்தை பிறந்த அவஸ்தையில, பாலக அவஸ்தை, சின்ன குழந்தையுடைய நிலை. மிருத்யு சாக போறவன், இறக்க போகின்ற கடைசி தருவாயில் இருக்கின்ற அவஸ்தை. இந்த முதல் அஞ்சு டிகிரி, அது அஞ்சு டிகிரி அவஸ்தைகள், கிரக அவஸ்தைகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இங்கேதாம்மா, தயவுசெய்து பாருங்க. ராகு பால அவஸ்தையில் இருக்கும்போது பலன்கள் எவ்வாறு இருக்கும், இதுல ஒரு கன்ஃபியூசன்மா. சப்த கிரகங்களுக்கு மட்டும்தான் அவஸ்தைகள், எனக்கு என்ன மூலன்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. ராகு இருக்கும் அதிபதி தான், அப்படியே ராகு இருக்கிற இதில் தான் இப்போ வரணும். சாயா கிரகங்களுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஏனென்றால் சாயா கிரகங்கள் பருப்பொருள் உள்ள கிரகங்கள் அல்ல, அவைகளுக்கு கல்லும் மண்ணுமான திடமான ஒரு உருவம் கிரகம் கிடையாது, அவைகள் வெறும் நிழல்கள். ஆகவே அவஸ்தையில வந்து நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஜோசியம், நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய இது பண்ணி நான் எனக்கென்று சில கருத்துக்களை கொண்டிருப்பவன். ராகு கதைகளுக்கு பார்வை கிடையாது, ராகு கதைகளுக்கு ஆட்சி உச்சம் கிடையாதுன்னு அடிச்சு சொல்றவன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராசர குறை, அந்த குறை, இந்த குறை காட்டுறது எல்லாம் இடைச்சொல்களையா போய் அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்க போல ராகு சில நிலைகள்ல வந்து, ராகுவை பற்றி சொல்லும் போது அந்த வீடு இருக்கிற அதிபதி, இந்த அவஸ்தைகள் ராகுவுக்கு பொருத்தமா பொருந்தி வரல, அதனால ராகுவுக்கு நான் அவஸ்தைகள் எடுக்கிறது இல்லை. சப்த கிரகங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து அவஸ்தைகள் எடுக்கிறேன். ராகுவிற்கு ராகுவை பற்றி அதிகமாக எழுதிய ஒரு ஜோதிடர்னு நான் பேரை வாங்கியிருக்கிறேன். ராகுவை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், உண்மைதான். ராகு தான் ஒரு கணிக்க சிக்கலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். ராகுவை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அப்ப அந்த அவஸ்தைகள்ல ராகு ஒத்து வரல. ராகு வந்து ஒரு இருள் அப்படிங்கிறதுனால, மற்ற எல்லா கிரகத்தையும் பீடிக்கின்றதுன்றதுனால, ராகு தான் இருக்கும் இடத்தையும் கெடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த அவஸ்தைகள் ராகுவிற்கு ஒத்து வராது. சப்த கிரகங்களுக்கு தான் அவஸ்தை. அவஸ்தையில கூட ஆண்ராசி பெண்ராசி ரிவர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, அந்த வீடியோ போங்க, கிரக அவஸ்தைகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த அவஸ்தை அந்த இதுல இருக்கும்.